மீண்டும் ஒரு குக் வித் மேனேஜர் எபிசோடு கிளம்பியாச்சு. பள்ளிக்கரணையிலேருந்து இந்த தடவை மாடம்பாக்கம் சைடு, அதாவது தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு அஞ்சாறு பேர் நம்ம எல்லாம். இன்னைக்கு என்ன சாப்பாடு வந்தாச்சு? எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. செஃப் வந்தாச்சு. இன்னைக்கு ரொம்ப நான்வெஜ் அதிகமாக இருக்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் வெஜ் காம்பினேஷன்ல இருக்கிற மாதிரி பார்க்குறேன். அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இருக்கணும் இன்னைக்கு கொஞ்சம், சரியா? ஓகே, பார்ப்போம். எப்போ வந்தீங்க? வந்தாச்சு வந்தாச்சு, முன்னாடியே வந்தாச்சு. சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. கொஞ்சம் ஏலியரா வந்தாச்சு. இப்போ என்ன சாப்பாடு என்கிட்ட கேட்காம எப்படி டிசைட் பண்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு வறுத்து மீன் வேணும் ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்கல்ல, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்காக விலை மீன் வாங்கியாச்சு. உருளைக்கிழங்கு குக்கு வந்து இன்னைக்கு மேனேஜர் வர்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லாத டிஷ் ஃபிஷ் இதையும் சேர்த்து பண்றாரு. நடக்க போகும் தெரியல. அவருக்கு நிக்குள்ள வெஜ் தான் வேணும் அப்படின்னு ஒரு அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இவர் ஃபிஷ்ஷை வாங்கி வச்சுட்டு விலை மீன் அப்படிங்கறத ஒன்னையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு அரிசியும் துவரம் பருப்பும் நம்ம ஊற வச்சிருக்கோம். ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சாச்சு. அதுக்கு தேவையான கொத்தமல்லி, அதுக்கு தேவையான வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அப்புறம் இது கடுகு, உளுந்து, சீரகம், மிளகு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு குக்கரில் அரிசி பருப்பு சாதம் வைக்க போகிறோம். பருப்பு சாதம் ஹை ப்ரோட்டீன் வேல்யூ. இது கொங்கு ஸ்டைலில் செய்கிறாங்க. கொங்கு நாட்டு கோயம்புத்தூர் பக்கம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஹைலி ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, பேச்சுலர் சமையலுக்கு ரொம்ப ஈஸி ஆஃப் மோட் ஆஃப் குக்கிங். உடனே சமைச்சிடலாம், டக்குன்னு சாப்பிடலாம் நம்ம. அங்கே கிளைமேட் வந்து ரொம்ப கோல்ட் கிளைமேட்டாக இருக்கனால கொஞ்சம் சில்னஸாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு. ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி சேர்த்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் ஃபிஷ்ஷு சேர்த்துருக்கோம்? ஃபிஷ்ஷு உங்களுக்காக பல நாளாக நீங்கள் கேட்டதுனால இன்னைக்கு ஒரு நாள் செய்யறோம் ஃபிஷ்ஷு. ஃபைனலாக இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா, அரிசி பருப்பு கோவை செடி கொடுக்குற அரிசி பருப்பு சாதமும் ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் அப்புறம் சில பல ஐட்டங்கள் பண்ண போகிறாரு. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷன், அஸ் யூஸ்வல் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு தவாவை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, அஸ் யூஸ்வல் எல்லா பட்டை கிராம்பெல்லாம் போட்டுருவாங்க. ஒரு நான்வெஜ் அப்படின்னா அப்படி பண்ணுவாங்க. பிரியாணினா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எடுத்து அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா, குக்கரில் அரிசி பருப்பு ஊற வச்ச பிறகு அதை கொஞ்சம் முன்னாடியே தாளித்த பிறகு எல்லாத்தையும் வெள்ளி போட்டு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிறாரு. அதுக்கு இடையில சைடில் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, இது வெந்துக்கிட்டு இருக்க டயத்தில் ஒரு வெங்காயம், தக்காளி, அஸ் யூஷுவல் இதில் வந்து வெங்காயம் தக்காளி சேர்க்கலை, சைடில் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எபிசோடு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாதம் கோவை ஸ்டைலில் வித் ஃப்ரைடு ஃபிஷ். ஃப்ரைடு ஃபிஷ் தான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, சைடில் வந்துட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி இந்த அரிசி பருப்பு சாதத்தில் போட போகிறாரு. அதற்கான தனி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செஃப் வந்து எதையுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு செஞ்சிடலாம். ஆனால் அதனால் தனித்தனியாக வதக்கி தனித்தனியான ஒரு ஸ்மெல்ஸ் வர மாதிரி பண்ணுவார். இவர் வந்து எந்த ரெடிமேடு மசாலா எதையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மஞ்சத்தூள், தனியா, மிளகாய்த்தூள் இதை வச்சு தான் செய்வார். வேற எதுவுமே ஆட் பண்ணவே மாட்டார். எதுவாக இருந்தாலும் அதை வந்து மிக்சியில் போட்டு தனியாக அடித்து செஞ்சுருவார். இப்போ இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த குக்கரில் மூடியாச்சு. இதுக்கடையில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபிஷ் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்மகிட்ட சொல்லாமலேயே, மேனேஜர் சொல்லாமலேயே இந்த டீம் வந்து ஃபிஷ் வாங்குறதுக்காக ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் அங்கேருந்து ஒரு ஃபுல் ஃபிஷ், அதாவது வெள்ளை மீன் அப்படிங்கிற அந்த அருமையான ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதுதான் அந்த மீன். அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, கடையில் நீட்டாக வெட்டி இட்டி உரிச்சி இரிச்சி எல்லாம் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஃபிஷ்ஷை அழகாக குட்டி குட்டி குட்டியாக வெட்டி நமக்கு கொடுத்துட்டாங்க. இதைத்தான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாரு. எப்பயுமே ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா, இந்த வால் தலையை வந்து தனியாக எடுத்துருவாங்க. அதை வச்சு என்ன செய்வாங்க, வேஸ்ட்டாக போகக்கூடாங்க, ஒரு குழம்பு பண்ணுவாங்க. நம்மளுக்கு பண்ணால் இல்லை, இப்போதைக்கு என்ன சொன்னால் ஃபிஷ் ஃப்ரைன்னு தான் சொன்னாங்க.
இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? வெந்தயம் ஏதோ சட்டியில் வச்சுருக்காங்க, குழம்புக்கு வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த ஒரு தலை வால் இதெல்லாம் செஞ்சு ஒரு சின்ன குட்டி குழம்பு வச்சுருவான்னு நினைக்கிறேன். ஆனால் இதை நம்ம மேனேஜர் சொல்லவே இல்லை. அவர் ஃபிஷ்ஷை வச்சு ஃப்ரை தான் பண்ணப்போறேன்னு சொன்னார். இப்போ ஏதோ ஃபிஷ்ஷுக்கு அந்த வேஸ்ட்டாக போனக்கூடிய தலை காலை வச்சு தலை வாளெல்லாம் வச்சுட்டு ஒரு குழம்பு பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதுக்கு வழக்கம் போல் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிச்சுட்டு அடுத்து என்ன செஞ்சிருவானு இந்த பொடி மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு வர வச்சு இது குழம்பு அப்படிங்கிறனால ஃபிஷ் கறி அப்படிங்கிறனால இது என்ன செஞ்சிருவாங்க, புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு புளிக்குழம்பு ஸ்டைலில் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபிஷ்ஷை போட்டுருது. பார்த்தீங்களா, ஃபிஷ் தான் அது, இது ஃபிஷ் கறி. இது சொல்லவே இல்லை மேனேஜர் வரும்போது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் வந்துக்கிட்டு இருக்கு. செய்து கடையில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் கறி குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னாச்சு பாஸ்? ஹலோ, வணக்கம் பாஸ். மேனேஜர் என்னாச்சு, ஒரே சோகமாக உட்காந்துருக்கீங்க? நான் சொல்கிறத விட்டுட்டு சொல்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஃபிஷ் சொல்லவே இன்னைக்கு வெஜிடேரியன் சொல்லியிருந்தேன். இல்லைங்க, எப்பவுமே நம்ம வந்து வெஜிடேரியன்றதே ஒரு கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, அது வந்து ஒரு சைட் டிஷ் தான். எப்பவுமே நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதுனால வெஜிடேரியன் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சேன். இடையில வந்து ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து, இல்லைங்க அவர் வந்து எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் மட்டன் இப்போ ஃபிஷ்ஷும் கொண்டு வராரு. வெஜிடேரியன் ஒரு ஓரத்தில் இருக்குங்க, நம்ம நான்வெஜ் சாப்பிடும். அவர் செய்யறத சாப்பிட்டு பாருங்க, அந்த ஃபிஷ்ஷே உங்களுக்கு இன்னைக்கு பண்ணுற ஸ்கோப்பே வெஜிடேரியன் தான். ஸ்மோக் க்ரீப் பண்ணக்கூடாது. சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் வெஜிடேரியன் சொல்லியிருந்தாலும் அதில் சின்ன ஒரு சொல்கிறத செய்யணும். அதுக்கு மேலேயும் செய்யக்கூடாது, கீழேயும் செய்யக்கூடாது. இது எங்கேன்னு தெரியல. இது மேலேயா கீழேயா நான் கேட்கவே இல்லை. நான்வெஜ்ஜை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணலாம், வெஜ்ஜு சாப்பிட்லாம் பிரமாதமா அப்படின்னு நான் வந்தேன். பயங்கர அப்செட்டாக இருக்கு. இது வந்து மீன் வந்து இன்னும் கம்ப்ளீட் நான்வெஜ்ஜாக மாறிடல, அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் மட்டனோட ஒரு நல்ல அருமையாக சமைப்பார். உங்களுக்கு வெஜ்ஜு ஃபீலில் ஒரு கருணைக்கிழங்கு வருவல் மாதிரி கூட நீங்கள் நினச்சிட்டு சாப்பிடலாம். நல்லா நம்ம செஃப் சமைச்சதை சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னமும் இதே மாதிரி அசட்டானீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னவோ நாங்கள் இங்கே தவறுகளை சரி பண்ணிடுவோம். அந்த வாட்டி நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறது, வேல்யூ ஆட் பண்ணுறது, இன்னோவேஷன் பண்ணுறதுலாம் ஸ்கோப் ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ நான் வெஜ்ஜு கேட்டேன்னா வெஜ்ஜு சுற்றி சர்ப்ரைஸ் பண்ணலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு கேட்டேன்னு வச்சுங்களேன், நீங்கள் பீட்ரூட் பண்ணலாம், ரைட்டா? ஒரு காலிஃப்ளவர் பண்ணலாம். அவங்க ரெக்யர்மெண்ட் வந்து பெங்காலி சைடு, பெங்காலின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் அவங்க கல்கத்தா, கல்கத்தாவில் மீன் வந்து வெஜ்ஜு. இது ரொம்ப ஓவராக இருக்குது. ஏன் ஸ்கோப் எங்கேயோ ஒன்று வெட்டிக்கிட்டீங்க, பெங்காலி பக்கம் ஒன்று வெட்டிங்க. இருந்தாலும் வந்து ஒத்துக்க முடியாது. சரி பார்ப்போம், வாங்க சரி பார்ப்போம், சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் பண்ணுவோம். வித்தியாசமாக இருக்கும் அந்த அனுபவத்தை பாருங்க, அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிடுவோம். சாப்பாடே வந்துச்சா? Oh my god. அதாவது What is this? இது ஃபிஷ் கறியா? ஏங்க வா, ஏங்க வாங்க. ஃபிஷ் ஃப்ரை தான் சொல்லிருந்தேன், ஃபிஷ் கறி வேற வச்சிருக்கானே இப்ப. அது மண்டை இருந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. மண்டை எக்ஸ்ட்ரா இருந்துச்சா? அதுக்காக பொருளை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அதிகமே நான் சொல்றதுக்கு ரொம்ப மேல மேல ரொம்ப போயிட்டு இருக்குது. இது பிளான்லே இல்ல ஆக்சுவலா. சாம்பாருக்கு கூட ரசம் வைக்கிற மாதிரி. சோ எல்லா பொருட்களையும் நாங்க ரீயூஸ் பண்ணி எடுத்தா இருக்குதுன்னு நீங்க இவங்க என்ன பொறிக்கல போல. கடைசியாக தான் அந்த ஃப்ரை பண்ணுறத வச்சுக்குவாங்க. சுட சுட சாதத்தை வச்சுக்கிட்டு சைடில் தவாவில் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு செஃப் சொன்னதுனால சாப்பிட்றதுக்கு ரெடியான டயத்தில் பார்த்தீங்கன்னா இதை பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த அரிசி பருப்பு சாதத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். வா, அட்டகாசமாக இருந்தது. இதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்மெல் வந்தது. நான் வந்து ஃபஸ்ட் டைமாக அரிசி பருப்பு சாதத்தை செஞ்சு சாப்பிட்றோம். இந்த ஸ்டைல் ஆஃப் குக்கிங் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த நெய்யை விடும்போது பார்த்தீங்கன்னா அதே அப்பா ஐ காட். கரண்டி கொடுங்க, எடுப்போம். சாரி, பசியில் இருக்கணும். எத்தனை சவுண்ட் இருப்பீங்க?
மணி நேரம் சிம்ல வச்சு மணி நேரம் ஒரு விசையில் 15 நிமிஷமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த கட்டமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெயை விட்டுட்டு வெந்தயம் கருகப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த ஃபிஷ்ஷை அதில் போட்டு தவா ஃப்ரை சொல்லுவாங்க இல்லையா, டீப் ஃப்ரை பண்ணலை இன்றைக்கி அவர். டீப் ஃப்ரை பண்ண வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அது தவா ஃப்ரை பண்ணுறாரு ஃபிஷ்ஷை, ஊற வச்சுட்டாரு அருமையாக. ஃபிஷ்ஷை வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தனியா போட்டதெல்லாம் போட்டு நல்லா கிட்டத்தட்ட 1.5 hours ஊற வச்ச ஃபிஷ்ஷை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ. அதை அந்த தோசைக்கல்லில் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு முன்னும் பின்னும் வந்து வருன்னு வறுத்தாரு. வறுத்து எடுத்த பிறகு அந்த டேஸ்ட்டை மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது, அப்படி ஒரு டேஸ்ட் இருந்தது. அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எல்லா ஃபிஷ்ஷையும் வறுத்து முடிச்சுட்டு நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் அது ரொம்ப பொறுமை தேவைப்பட்டுச்சு. இப்போ மெதுவாக நின்று எல்லா சைடும் வெந்துருச்சா வேகலையா அப்படிங்கிறத பார்த்தாரு. இந்தா வந்துருச்சு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணுவோம். வந்துச்சா, சூப்பர் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ டீம் இது வந்து என்ன சொல்கிறேன்னா, வேல்யூ ஆட் பண்ணுறேன் நான் சொன்னதுக்கு மீறி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணணும். இதை செய்யறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதனால் ஐ எம் ஹாப்பி நவ். ஓகே, குக்கு வந்து சொல்லாத சாப்பாடு ஃபிஷ் இன்றைக்கி பண்ணியிருந்தாலும் அதை எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக பண்ணதுனால மேனேஜர் ஹாப்பி. இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் எடுத்து மிக அருமையாக பண்ணி முடித்தாச்சு. இதை பார்க்குறீங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளோட வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்கும். ஏதாவது திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுகளோட எவ்வளோ கொள்ள முடியுதோ அவ்வளோ கொள்ள எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். செஃப் டாப் செஃப் அப்படி நான் கலக்கறீங்க செஃப் மா ஃபண்டாஸ்டிக் அப்படின காரணமா இங்க இருக்கு. எத்தனை ஐட்டம் நான் கொஞ்சம் கோபமாக இருந்தேன் அப்படின்னு பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கிறேன். இதை சாப்பிட்டா எவ்வளோ கோபம் நடந்துடுவான்.